அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயந்திநாதனாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் செந்தில்நாதனின் பொற்பாதங்களை பணிந்து 12 ராசியினருக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிகழவிருக்கும் சிறப்பான பலன்களை நாம் காணவிருக்கோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியினருக்கும் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது, இந்த ஒரு மாதத்தை நம்ம வந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை நம்ம துல்லியமாக ராசி பலனாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய், சூரியன் புதன் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு பகவான். குரு பகவான் சென்ற மாதம் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சிறப்பாக பயிற்சி அடைந்து 12 ராசிக்கும் சிறப்பான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் சுக்கர பகவான் தனுசிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதி மகரத்திற்கும் அவரே வந்து மாத பிற்பகுதியில் மகர நிலையை அடைகிறார். புதன் பகவான் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். மாத இறுதியில் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் விருச்சகத்திலும் மாத பிற்பகுதியில் தனுசிற்கும் பயிற்சி ஆவார். சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் துலாமல் இருக்கிறார். ஒவ்வொரு ராசியாக பயணித்து 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்களின் கோச்சார நகர்வுகள் சிறப்பான பலன்களை வாரி வழங்கப் போகுது. இந்த ஒரு மாத காலம் 12 ராசியினரும் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு இந்த கிரகநிலைகள் சிறப்பாக உதவிடப் போகுது. இதனை வைத்து 12 ராசினருக்கும் நம்ம துல்லியமான பலன்களை சொல்லவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் பதிவு முழுவதையும் முழுமையாக கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாத காலத்தை நீங்கள் சிறப்பாக கடந்துடலாம். கும்பராசி கும்ப லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கும்பராசி காலச்சக்கரத்திற்கு 11ஆம் இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயின் நட்சத்திரமான ஆவிட்ட 3-4 பாதங்களும், ராகுவின் நட்சத்திரமான சதயம் 4 பாதங்களும், குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி 3 பாதங்களும் இருக்குது. கும்பராசிக்கு இந்த மாதம் கவனமுடன் கடந்து வந்துடலாம். என்னங்க குரு பயிற்சி ஆகி எங்களுக்கு நன்மை செய்கிறாரு அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நன்மை செய்கிறார். உங்களுக்கு விரையாச்சனி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்குது. செலவுகள் நடந்து கொண்டிருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து அதற்கேற்ற வருமானம் கிடையாது. இந்த காலகட்டம் தொழிலால் ஒரு வருமானம் உண்டு, செலவுக்கேற்ற பண வருவாய் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து சிறப்பாக உங்கள் ராசியில் அமர்ந்து அவர் தான் உங்களுடைய தனக்காரகன். உங்களுக்கு வந்து சுபகிரகம், குருவை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு சுபகிரகம் 2க்கும் 11க்கும் உடையவர். அவர் வந்து தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானாதிபதி. அவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால தொழிலால் ஒரு லாபம் உண்டு, கையில் வந்து எந்த வகையிலேயாவது ஒரு பண இருப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி இருப்பார். அங்கேயே வந்து மாத ஆரம்பத்துலேயே உங்கள் பாக்கியஸ்தானாதிபதியும் வந்து அமர்ந்துடுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் தந்து விடுவார். தொழில் இருக்கும், தொழிலில் வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஒரு சாதாரண தொழிலாவது ஒரு தொழிலே இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும். ஏற்கனவே என்ன சொல்வேன்னா, பட்டதாரி இளைஞர்கள் அது எத்தகைய வயதாக இருந்தாலும் கிடைத்த வேலைக்கு சென்று அந்த சனி எனும் காரகத்தை ஆக்டிவேட் செய்திருங்க. இதை வந்து படித்து நான் சொல்கிறேன். சும்மா இருந்தால் அங்கே வந்து அது முடக்கி விட்டுடும், உங்களுக்கு வந்து ஒரு செயல்பாடு இல்லாமல் ஆக்கிடும். ரொட்டீனாக செய்யும் பொழுது கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அவரே உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. அதனால் ஊக்கமும் முயற்சியும் கைவிடாது. இந்த காலகட்டம் முயற்சி செய்யுங்க. தொழில் அருமை, தொழிலில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் வந்து மிக சிறப்பாக அமர்ந்துட்டாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும் இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் கேது இந்த கூட்டணி என்ன பண்ணணும், ஒரு பிரஷரை கொடுக்கும். இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒர்க் லோடு, ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன் இதெல்லாமே அதிகமாக காணப்படும். 1000 இருந்தாலும் இந்த வேலைக்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு அப்படின்னு எடுக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும், உங்களுடைய புதன் பகவான் அவர் வந்து உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உரியவர். 8ஆம் இடம் என்பது வலி வேதனையை சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவை கொடுக்கக்கூடியது அதே இடம்தான். அது 5க்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது போய் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கஷ்டப்பட்டோம், எதுக்கு கஷ்டப்பட்டோம், நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டதுனால தொழிலில் வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைஞ்சோம் அப்படின்னு குடும்பத்தை கூட கவனிக்காத அளவுக்கு தொழிலில் ஈடுபாடு அதிக அளவு இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக அனைத்து எதிர்களையும் தவிடுபோடு ஆக்கிடுவீங்க. ஏன்னா
சிறப்பாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. சமூகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு, அங்கீகாரம், ஒரு கௌரவம், ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூஜா பலன், உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகூலம் இதெல்லாம் கிடைக்க பெற்று இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுக்கு வழிகாட்ட ஒருவர் வருவார். அவர் மூலியமாக நீங்கள் ஒரு படி மேலே போயிடுவீங்க. அதாவது கஷ்டங்களை வந்து சமாளித்து கொண்டு வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லுது. குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து சிறப்பாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் உங்கள் தசாபுதி ஈடு கொடுத்ததுன்னா அனைத்தும் அருமை. திருமணம் பாக்கியம் அதுவும் அதே மாதிரி தான். உங்கள் தசாபுதி சிறப்பாக இருந்துச்சுன்னா சிறப்பாகவே வரும், இந்த காலகட்டம் வரும். நீங்கள் வந்து முகூர்த்தம் வச்சிடலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து ராசிகளுக்குமே இந்த ஏழரை சனியில் தான் வந்து திருமணமே நடைபெறும். ஏன்னா சனி பகவான் தான் அனைத்திற்குமே காரகன். அவர் கர்ம காரகன் அல்லவா? சிறப்பாக அவர் நாலாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது தான் தொழில் அமையும், வேலை அமையும், ஒரு வீடு வாய்ப்பு அமையும், இல்லை ஒரு திருமணம் அமையும். அனைத்திற்குமே கர்மக்காரகன் சனி வந்து அந்த ஸ்தானங்கள் எல்லாம் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ தொடர்பு கொள்ளும்போது தான் நமக்கான ஒரு வாழ்க்கையின் செயல்பாடுகள் அங்கு நடைபெறும். மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா மேலுக்குடைய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் வந்து பத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து மாத பிற்பகுதியில் வந்து பதினோராம் இடம் சென்று விடார். புத ஆதித்ய யோகம் உங்களுடைய படிப்பு மிக சிறப்பாக இருக்கும், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க, எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு வந்து படிப்பில் ஆர்வம் கூடி உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிக அளவு கிடைக்கும். வெளிநாட்டு கல்வி மிகவும் சிறப்பு, அதற்கான ஒரு லோன் கூட உங்களுக்கு வங்கிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு தொழில் இதற்கெல்லாம் உங்கள் தசாபுதியும் கை கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்ட இடத்துலையே தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலும் இருக்கும், ஒரு சிலருக்கு தசாபுதி இருந்தால் திருமணம் தொழிலும் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு மன அழுத்தம் அது எங்கேருந்தா வரும்னு தெரியாது, அது அப்படியே வந்து ஒரு நெஞ்சை வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். காரணம் வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த செவ்வாய் கேது இணைவு வந்து பத்தில் இருந்து நாளை பார்க்கும், அங்கே ராகு பகவானும் இருப்பதுனால. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு வந்து ஒரு ஒர்க் லோடு ப்ரெஷர் இருக்கும், அதற்கேற்ற வந்து ஒரு தேவைகள் அதிகமாக இருக்கும். அதை முடிக்கிறதுலேயும் ஒரு தாமதம் பர வருவாய் வருவதுலேயும் வந்தாலுமே அதை சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்காது. இதுக்காகவே ஒரு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும். மற்றபடி வந்து அனைத்து தேவைகளும் வந்து இழுபறியாக இருந்தாலும் செயல்பாடுகள் நடந்தேறும். வயிற்றில் மூத்தவங்க, வயதில் மூத்தவர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து இருக்கிறத அப்படியே கடந்து விடணும். இல்லை ஒரு சிலர் வந்து கையில் காசு இருக்கக்கூடியவங்க, எங்கிட்ட பதாளமாக பணம் இருக்குங்க, யாரையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றாங்களா, இந்த காலகட்டம் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்து விட வேண்டும். குழந்தைகள் நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும். புத்திர காரகன் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தை வந்து சிறப்பாக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய காலம் அப்படின்னு மிக சிறப்பாகவே சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும், தொழில் தரம் மேம்படும், அவருடைய திருமணம், கல்வி இதற்கான வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள் நடக்கும். அதை பார்த்து வந்து நீங்கள் மனம் மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விரைச்சனியாக இருந்தாலும் கூட இப்போ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் திட்டங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பலிதமாகும். ஏன்னா மூணாம் அதிபதியே செவ்வாய், அவர் போய் வந்து அவருடைய பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தில் மிக சிறப்பாகவே உட்கார்ந்த ஆட்சியானதுனால இந்த காலகட்டம் ஒரு சிலர் தசாபதி சிறப்பாக இருந்தால் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லை ஒரு பூர்வீக சொத்தில் இருக்க ஒரு சிக்கல்கள், இல்லை ஒரு சொத்து வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, இல்லை ஒரு கடன்லையாவது ஒரு சொத்து ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு அமையக்கூடிய வாய்ப்பு மிக அருமையாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனத்திற்கான ஒரு பழுது செலவு, ஒரு வீடு பராமரிப்பு செலவு, ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடும். ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து உடல் நலன் அதிக கவனம் எடுத்துக்கணும். அது சிறியவர்களாக இருந்தாலும் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை. ஏழரை சனியில் விரையச்சனி, அப்போ அந்த வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு விபத்து, ஒரு சிறு விபத்துலாம் ஏற்படும், ஒரு சிராய்ப்பு காயம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய்க்கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அது சிராய்ப்பு காயம் ஏற்படும். காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த எட்டாம் இடம் தான் பெரிய வம்பு வழக்கு ஒரு விபத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதில் ஆகு பார்வையாக இருக்குது. அங்கே சூரியனும் வந்து டிரான்சிட்டில் சென்று கொண்டிருக்கிறாரு. இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை. வெளியிடங்களில் செல்லும்பொழுது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது. யாருக்கும் வந்து இந்த காலகட்டம் கும்பராசி என்பர்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் சாப்பிட்றதை தவிர்க்கணும், யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது,
உங்கள் சக்தியை மீறி வாக்கு கொடுத்துடக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே கவனம் தேவை. தந்தையுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தாய் இந்த வழி உறவுகளுடையோ இல்லை தந்தை வழியோ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் பேச்சிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. கொஞ்சம் காரசாரமாக அப்படி வந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து அப்படியே நெளிவு சுழிவாக கடந்து விட வந்துவிடணும். பெற்றோர்கள்கிட்டயே வந்து கொஞ்சம் கண்டும் காணாமல், குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே கொஞ்சம் கண்டும் காணாமல் நகர்ந்து வந்து விடுவது இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு. ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலை சார்ந்து ஒரு சிறப்பான செயல்பாடு நடைபெற்றாலும் மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஆன்மீக வழிபாடு மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தசாபுதி சிறப்பு இல்லாமல் இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தொழில் செய்கிற இடங்களில் உடன் பணிபுரியவங்கிட்டலாம் அப்படியே நெளிவு சுழிவாக அப்படியே டேக்கிள் பண்ணிக்கிட்டே வந்துடணும். சமுதாயத்தில் வெளியுலகத்திலலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைத்தாலுமே இந்த புதன் பகவான் வந்து எட்டுக்கும் உரியவர். அதனால் அங்கே கொஞ்சம் ஒரு மைனஸும் அப்படியே கலந்து ஊடால வந்துடும். அதனால் இந்த காலகட்டம் கவனத்துடனும் நெளிவு சுழிவாகவும் கடந்து வந்து விட வேண்டும். உங்களுக்கு அதற்கான சாமர்த்தியத்தை குரு பகவான் தந்து விடுவார். கும்பராசி அன்பர்கள் வந்து இந்த மாதம் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் தான். சந்திராஷ்டம தினங்களாக இந்த மாதம் டிசம்பர் 26, 27, 28 ஆகிய தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக வருது. அன்றைய தினங்களில் வந்து எப்பவும் செய்கிற ரொட்டீன் வேலையை செய்தால் போதுமானது. புதிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளாதீங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து ஒரு முக்கியமான செயலை செய்யணும்னா நீங்கள் வந்து இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு இந்த காலகட்டம் வந்து செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வாகனங்களை செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. ஹெல்மெட் அணிந்து செல்லணும். இதை அழுத்தி திருப்பி கோடிட்டு காட்டி கொண்டே இருக்கேன். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபுதி நடக்குது அது எதை சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்துது. நல்ல தசாபுதிகளாக இருக்கும்பொழுது நல்ல பலன்களே நடக்கும். அது வந்து உறவுகள் சார்ந்தா, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கு இல்லை பொருளாதாரம் சார்ந்தா என்பதை உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வந்து இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாள் கோயிலேயே கருடாழ்வாரம் ஆஞ்சநேயராக இருப்பாங்க. அவங்களுடைய பாதார விந்தங்களை சரணடைய வேண்டும். சிறிய திருவடி, பெரிய திருவடி அப்படின்னு அவங்கள முதல்ல சரணடையும் போது அவங்க நேராக எடுத்துகிட்டு போய் பெருமாள்கிட்டயே அவங்க கோரிக்கைகளை எடுத்து கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆன்மீக வழிபாடுடன் சாத்வீக வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாத்வீகன்னா வறியவருக்கும் எரியவருக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செஞ்சுருங்க. வயிறு நிறைய ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க மனதார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து வந்து நம்மளுக்கு இறைவன் வந்து நம்ம கர்ம பலன்களெல்லாம் விரைவில் குறைத்து விடுவார். கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களுக்கான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜோதிட சிரோன்மணி ஸ்வர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்.